வணக்கம் அண்டு வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் க்ரியேட்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். பேட்டர்ன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு இதில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா, வந்துட்டு சிம்பிள்ஸை வச்சு நம்ம இது பண்ணோம். அப்போ நான் வந்துட்டு எல்லாமே ஃபில் பண்ணுறது எப்படி நான் சொன்னேன். பட் ஆனால் அந்த சிம்பிள்ஸ் கூட நம்ம கையில் கிளிக் பண்ணி அந்த ஹார்டின்ஸு லைக் பட்டன்லாம் போட்டோம், லைக்ஸ்லாம் அதில் அதை பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க. பட் இது வந்துட்டு இது அப்படியே ஃபுல் பேஜுக்கும் நான் அதில் சொல்லியிருந்தேன், அதை வச்சு பேக்ரவுண்ட் பண்ணலான்னு. பட் அதை விட அந்த சிம்பிள்ஸ் டூலை விட க்ரியேட்டிங் பேட்டர்ன்ஸை வச்சு பேக்ரவுண்டை ஃபில் பண்ணுறது நல்லா பண்ணலாம். அது வந்து அந்த மாதிரி அப்படியே கீழேருந்து ஒரு ஷேப்பில் பண்ணுறது பண்ணலாம். பட் இது சேம் சைஸ் சேம் பேட்டர்ன்ஸில் இந்த பேஜ் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு க்ரியேட்டிங் பேட்டர்ன், இதில் இருக்கிற டிசைன்ஸை வச்சு பேட்டர்னை ஃபில் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இது ஜஸ்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்னில் உள்ளே போனீங்கன்னா மேக்னு இருக்கும், அந்த மேக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உடனே உங்களுக்கு பேட்டர்ன் ஆப்ஷன்னு ஒன்று வந்துடும். இது ஒரு பேனல் ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஓகே, இது எனக்கு திரும்ப காட்ட வேணாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேஜ் ஃபுல்லாக கலெக்ட் ஆயிடுச்சு, அதாவது ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்துட்டு ஓரம் கட்டி வச்சிட்றேன். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது இதை வந்து கொஞ்சம் தாண்ட நகர்த்தி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குன்ட்டு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு கேப் கேப்பாஸ் இந்த மாதிரி கேப் கேப்பாக இருக்குல்ல, நீங்கள் இதுக்குள்ளார வந்துட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அது வெளியெல்லாம் அது அதே மாதிரி மாறும். வெளியே நம்ம கிளிக் பண்ண முடியாது வெளியே. இது பேட்டர்ன் எடிட்டிங், இதை உள்ளே தள்ளிடுறேன். பேட்டர்ன் எடிட்டிங் மோடு அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிக்கிச்சு லேயரில், அதுக்குள்ளார நியூ பேட்டர்ன் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அதாவது இது எப்படின்னா, வீட்டில் செவுத்தில் வந்துட்டு டைல்ஸ் ஒட்டுவீங்க தெரியுமா, கீழே தரையில் செவுத்துலலாம், அது மாதிரி இது ஒரு டைல்ஸ்னு வச்சுக்கோங்க. மைண்டில் வந்துட்டு இது ஒரு டைல்ஸு, சரிங்களா. இந்த டைல்ஸ் வந்துட்டு இந்த ப்ளூ லைன் தெரியுதா, இந்த ப்ளூ லைன் தான் டைல்ஸ் கல். இந்த டைல்ஸ் கல்ல நீங்கள் செவுத்தில் ஒட்டுறீங்கன்னா, ஸோ இதே மாதிரியான கல் தான் கீழேயும் ஒட்ட முடியும். ஸோ அப்படி தானே ஒட்டுவீங்க, ஒரு செட் ஆஃப் கல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான், சப்போஸ் அந்த டைல்ஸ் கல்லில் டிசைன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதே மாதிரி தானே எல்லா கல்லுலேயும் இருக்கும். இந்த பாத்ரூம்லலாம் மீன் போகிற மாதிரி, அப்புறம் வரி வரியாக இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்னில் வரும் தெரியுமா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி நவுத்தி இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கேப்லாம் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். என்ன பெனிஃபிட்டாக இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப கேப் கேப்பாக இருக்கிறத சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல இது வந்து தேவையில்லாத கேப்பு, கரெக்டாக நான் கொஞ்சம் பேக் வந்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த ரைட் சைடில் இந்த டைல்ஸுகளில் ரைட் சைடில் கேப் இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் நவுத்தி வச்சுட்டேன், எனக்கு இந்த கேப்பு தேவையில்லையே அப்படின்னா அப்போ தான் தேவைப்படுது இந்த பேட்டர்ன் ஆப்ஷன். இதில் வந்துட்டு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, பேட்டர்ன் டைல் டூல், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைல் கல்லை சின்ன கல்லாக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கல்லை பிடிச்சி இப்படி சின்ன கல்லாக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கல்லுமே சின்ன கல்லாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பேக்ரவுண்டு ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது இதில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா, சப்போஸ் உங்களோட டைல்ஸ் கல்லில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இந்த ஷூ, இதுக்கு பதிலாக அந்த பாத்ரூமில் மீன் இருக்கும் தெரியுமா, இங்கே ஒரு மீன் இருக்கும், அதோடய தலை வந்துட்டு கீழே போகும், ஆனால் அந்த தலை மேலேருந்து ஜாயின் ஆகும் அந்த மாதிரி. இப்போ நான் ஷூவை மேலே கொண்டு போனால் இங்கே பாருங்கள், ஷூ வந்துட்டு கீழே வந்து மெர்ஜாகுது. இது மாதிரி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, வரலினா எப்படி இருக்கும் தெரியுமா, இங்கே பாருங்கள், பாயிண்ட்டு தான் அதில் மேட்ரு, சரிங்களா. இங்கே பாருங்கள், ஓவர்லேப்னு போட்டிருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லெஃப்ட் ரைட் ஓவர்லேப்பு. இந்தாண்டை வந்துட்டு இந்த மரம் இப்போ வெளியே போகுதுன்னா இந்தாண்டை மரம் வந்துட்டு உள்ளே வரும், ஓகேங்களா. அதுதான் இந்த லெஃப்ட் ரைட்டு ஓவர்லேப்பு, இது வந்துட்டு வரணும் அப்படி. இந்த ஷூ வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம், இந்த டாப் அண்ட் பாட்டம் மேலே வந்துட்டு ஒரிஜினல்னால் கீழே வந்துட்டு டூப்ளிகேட்டு அந்த மாதிரி, சரிங்களா. சப்போஸ் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு இதோட ஒரிஜினல் மேலேருந்து காப்பி ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து ஒன்று கரெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ப்ரிவியூ ஓடிட்டுருக்கும் இந்த இடத்துல. இது வித்து ஹைட்டுங்கிறது இந்த பாக்ஸோட வித்து ஹைட்டு, அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் டைல் டு ஆர்ட்டுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதெல்லாம் கேப் வந்துடும்,
நான் பேக் வந்துடுறேன் வந்துடுறேன் எப்படி இருக்கட்டும், மூவ் டைல் வித் ஆர்ட் என்னோட மூமெண்ட்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் என்ன எத்தனை டைல்ஸ் காப்பி அப்படின்னுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இவ்வளோ போதில் வெளியே, அது வந்து 5:3 இருக்குது. ஸோ 5:3 தேவையில்ல எனக்கு வந்து, எனக்கு வந்து ஒரு 3:3 வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு இந்த ஆர்ட் ஃப்ரேம்லேயே வந்துட்டு இந்த ஆர்ட் ஒர்க்லேயே வந்துடுச்சு. வேணால் இதை மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம், எனக்கு இது போதுமானது. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் வந்துட்டு நான் ஒரிஜினலு கீழே இருக்கிறதெல்லாம் இப்போ காட்டுது, அவ்வளோதான். இது எல்லாமே ஒரிஜினலாக ஃபுல்லாக காட்டணுன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஷோ டைல் எஜ்ஜுன்னு இருக்குல்ல, அது வந்து செலக்டில் இருக்குது. 70% நம்மளுக்கு விஷிபிள் ஆகுது. இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம், 50% வச்சிங்கன்னா வெளியிருக்கிறதுலாம் கொஞ்சம் மங்களாக தெரியும், இன்னும் கூட லைட்டாக தெரியணும். அப்போ தான் நான் நடுவில் இருக்கிறது எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குன்னா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியணுன்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்து 100% வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 30% வச்சுக்கிறேன். இது வந்து அந்த லைன் தெரியறதுக்காக, இது அப்போ தான் எது வரைக்கும் எஜ்ஜு டூப்ளிகேட் ஆகுது, எஜ்ஜஸ்லாம் டூப்ளிகேட் ஆகுதுங்கிறது தான். ஸோ இது ஒன்று, இது வந்து இப்போ உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், பேக்ரவுண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிடுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கேப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும், இது வந்துட்டு இங்கே வந்துருச்சு, இந்த இடத்துல ஏதோ ஒன்று வரணும் அப்படின்னா ஆல்டமிக்கு இதை டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அங்கேயும் வெளியேயும் டூப்ளிகேட் ஆகும். இதை அப்படியே சின்னது பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஆங்கிளை மாற்றி விட்டுட்டு, ஸோ இதோட கலரு வந்துட்டு ஒரே மாதிரி இதா டக்குன்னு இந்த ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரீகலர் ஆர்ட்டு அதில் போயிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதில் வேறு ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் கலரை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதே கலர்லேயே நீங்கள் மாற்றணுன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரேண்டமைன்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரேண்டம் ஆயிடுச்சு, இந்த கலரே மாற்றி விட்டுருச்சு. இந்த லைனை வந்துட்டு ஃபுல்லாக இருக்கிறது அந்த லைனாகவும் மாற்றி விட்டுருச்சு. பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும், ஒரே ஆப்ஜெக்டை நிறைய இடத்துல போட்ட மாதிரி. இப்போ இந்த பேக்கை வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணுறேன், சின்னது பண்ணுறேன், அப்புறமேட்டுக்கு ரொட்டேட் பண்ணுறேன், தூக்கி இங்கே வைக்கிறேன். இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே இந்த இதில் போயிட்டு ரேண்டமைஸை கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு ரேண்டமைஸை கிளிக் பண்ணால் இது ஒரு வேறு கலரில் இருக்கிற பேக் வந்துடும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் ஃபில் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மேப்பை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு எட்ஜஸில் வச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் டூப்ளிகேட் அப்படியே இதாகும், அப்படியே கண்டினியூ ஆகும். இங்கே முடியறது இங்கே வரும், அவ்வளோதான். சின்ன சின்ன ஸ்டார்ஸ் எல்லாம் நவுத்தி வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்கள் பேஜ் வந்துட்டு ஃபில் ஆகிருக்கும். இதை வந்து 100% வச்சு இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ரெடி ஆகிடுச்சுவா, இதுக்கு வந்துட்டு இந்த எட்ஜோடு நிறுத்தணும், இல்லை இதுக்கு ஒரு கலர் போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த உள்ளார, அதாவது இந்த உள்ளார டைல்ஸுக்கு கீழே கடைசியில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கல், அதாவது பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் ஒன்று போட்டு விடுவோம். ப்ளூ கலரில் ஒன்று போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது மேலே வந்துட்டு உக்காந்துருக்கு, இதை அப்படியே கொண்டு போய் எல்லா டிசைனுக்கும் கீழே வைக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த கலரை வந்துட்டு பின்னாடி ஃபுல்லாக வைக்கிறேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வச்சேன்னா எனக்கு இது மெர்ஜ் ஆயிரும், எல்லாத்துலேயும் எல்லாமே வரும். ஸோ நான் இதை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்படி இல்லைன்னா இதுக்கு வெளியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த குரூப்பில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ ரொம்ப பெருசாக போகுதா இதை வந்து கட் பண்ணோம்னா அதுக்கப்புறம், ஸோ இன்னொரு லேயர் ஒன்று இது மேலே போட்டுட்டு கிளிப்பிங், இது நான் சொல்லி கொடுத்தேன்ல வந்துட்டு மாஸ்கிங் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். மாஸ்கிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி இதோட நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு. ஸோ க்ரியேட்டிங் பேட்டர்ன் வந்து அற்புதமாக செஞ்சு நாம்ளே ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணியாச்சு, அற்புதமாக, வேறு லெவலில் இருக்குப்பா. ஸோ நீங்களும் பேக்ரவுண்ட் இமேஜ் இனிமேல் ஓனாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த இல்லுஸ்ட்ரேட்டட் டெக்னிக் யூஸை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.